ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களோட டெய்லி உணவில் சேர்க்கக்கூடிய முக்கியமான ஒரு உணவுப் பொருளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா நட்ஸ் பவுடர். இது குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே டெய்லி இன்டேக்கில் கண்டிப்பாக எடுக்கணுங்க. அது நம்ம சேர்க்குற அளவு மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன மாறும், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த நட்ஸ் பவுடர் நம்ம ஒரு முறை ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் டெய்லி ஒரு சின்ன ஒரு உருண்டை மாதிரியோ, இல்லை நீங்கள் என்ன ரெசிபி கஞ்சி செஞ்சிங்கனாலோ, சத்துமாவு செஞ்சிங்கனாலோ, ஏதாவது செஞ்சிங்க அப்படின்னா அது கூட ஒரு ஒரு ஸ்பூன் ஸ்மூத்தியோ ஏதாவது ஒன்று பண்ணி நீங்கள் கலந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு தரலாம். குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களும் தான். குழந்தைங்களுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டோம் அப்படின்னா, பெரியவங்க அப்படின்னா ஒரு நார்மல் ஏஜில் இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் தாராளமாக ரெண்டு ஸ்பூன் சாப்பிடலாம். நீங்க கொஞ்சம் வயசானவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவு கம்மி பண்ணிக்கணும். அந்த மாதிரி தாங்க. அதே மாதிரி குழந்தைங்களும் ஆரம்ப ஸ்டேஜ்ல ஒரு ஸ்பூன் அளவு தாங்க சாப்பிடணும். ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடக்கூடாது. ஒரு வயசு கீழே இருக்கிற எந்த குழந்தைங்களுக்கும் நட்ஸ் கண்டிப்பா சேர்க்கக்கூடாது. ஒரு வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தாராளமா சேர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா, நான் இப்ப சொல்ற எல்லாமே நான் கரெக்டான என்னென்ன போர்ஷனில் நான் எடுத்து பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக பண்ணக்கூடிய மெத்தடை தாங்க சொல்கிறேன். அஞ்சே நிமிஷத்தில் நீங்கள் டக்குன்னு பண்ணி டக்குன்னு செஞ்சிடலாம், அந்த அளவுக்கு தான் பண்ணுறேங்க. நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு உணவு ஸ்மூத்தியோ ஏதாவது ஒன்று பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் தரலாம். இது எல்லாமே நான் என்னென்ன போர்ஷனில் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பாதாம், ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. நார்மலாக என்ன பிளேட் வேணால் எடுத்துக்கோங்க, அதில் பாதி அளவு பாதாம் எடுத்துக்கோங்க. என்னடா இது பாதாம் வந்து இப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறீங்களா, இது வந்து தோல் எடுத்ததுங்க. நீங்கள் தோல் உள்ளது தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தோல் இல்லாதது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா, அதுக்காக தான் இந்த மாதிரி எடுத்துருக்கேன். எனக்கு அவைலபிள் இருந்தது, நீங்கள் அவங்களுக்கு கிடைச்சதுன்னா வாங்க, இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். தோல் இல்லாதது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் ஒரு பிளேட்டில் பாதி அளவு பாதாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாதி அளவு நீங்கள் மற்ற நட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இந்த நட்ஸ், இந்த பாதி அளவு நட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, மற்ற நட்ஸ் எல்லாம் அது வந்து உங்களோட விருப்பம் தாங்க. நான் வந்து வால்நட், இது வந்து சூரியகாந்தி விதை இருக்குது பார்த்தீங்களா, அது சன்ஃப்ளவர் சீட், அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, பிஸ்தா, ஃப்ளக்ஸீட் எடுத்திருக்காங்க. இந்த பாதி அளவு உங்கள் விருப்பம்தான், என்னென்ன நட்ஸ் அவைலபிள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். ஒரேதான் பிஸ்தா மட்டுமே இந்த பாதி அளவு போட்டுறக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் முந்திரி வால்நட் எல்லாமே மிக்ஸ் பண்ணி போடுற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த வால்நட்டை பொறுத்த மட்டில் மூளைக்கு அதிக செயல் திறனை தரக்கூடிய ஒன்றுங்க. குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து ஞாபக சக்தியிலேருந்து எல்லாத்தையும் தரக்கூடிய ஒன்றுன்னே சொல்லுவாங்க. முக்கியமாக நம்மளோட உணவில் ஜிங்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணுங்க. அந்த ஜிங்க் அப்படிங்கிறது டெய்லி இன்டேக்கில் கொஞ்சம் இருக்கணும். டெய்லி ஒரு நாளைக்கு இவ்வளோவாச்சும் ஜிங்க் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோங்க. அந்த ஜிங்க் வந்து என்னென்ன உணவுலேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சூரியகாந்தி விதை, ஃப்ளக்ஸீடு, மற்றபடி இந்த வெள்ளரி விதை, பூசணி விதை இதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து மட்டும்தான் கிடைக்கும். அதனால முடிஞ்சவரை இந்த ஜிங்க் அப்படிங்கிறதுக்காக இந்த சூரியகாந்தி விதை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கணும் உணவில். நீங்கள் நார்மலாக வெள்ளை சட்னி நாங்கள் தேங்காய் சட்னி அரைப்போம் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளரி விதை, பூசணி விதையெல்லாம் தேங்காய் சட்னி கூட கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்திங்கன்னா தான் டிஃப்ரெண்ட் தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா அப்படின்னா டிஃப்ரெண்ட் தெரியாது. அது மாதிரி இந்த மாதிரி நம்ம நட்ஸ் பவுடர் வைக்கிறோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது ஜிங்கோட இன்டேக்கும் நமக்கு உடம்புக்கு கரெக்டாக வந்து சேர்ந்துருங்க. அது மாதிரி முந்திரி பருப்பு, பிஸ்தா, இதோட அளவு ஏன் அப்படின்னா பிஸ்தாவோட அளவு அதிகமாக இருக்கக்கூடாதுன்னா கொஞ்சம் எண்ணெய் பசப்பாக ஆகிடும். அதுக்காக தான் முடிஞ்ச அளவு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் என்னென்ன அவைலபிள் இருக்கோ அதில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த ஃப்ளக்ஸீட் பற்றி சொல்லவே வேணாம், இந்த ஆலி விதைன்னு சொல்லுவாங்க. இது வந்து நார்மலாகவே ஒமேகா 3 வந்து அதிகமாக இருக்கிற ஒன்று தான். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை எல்லாத்தையும் நல்லா வறுத்து அப்படியே அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு எதையுமே வறுக்காதீங்க. நட்ஸ் எதையும் வறுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் சத்துமாவு பண்ணிங்கன்னா கூட நீங்கள் நட்ஸை தவிர்த்து மற்ற எல்லாமே சேர்த்து பண்ணிக்கோங்க. அப்படி சேர்க்கணும் அப்படின்னா சும்மா பேருக்கு ரெண்டு மூணு நட்ஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஆனால் நீங்கள் நட்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் ராவா, அதாவது எந்த வறுக்கிறது அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அப்படியே அரைச்சி சேர்த்திங்க அப்படின்னா தான் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. நான் அந்த மெத்தடில் தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இது எல்லாத்தையுமே நார்மலாக மிக்ஸி ஜாரில் நான் மாற்றிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். நான் என்னென்ன எப்படி அரைக்கிறேன், எப்படி எப்படி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேங்க. நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துக்கலாம். அரைக்கும் போது கண்டிப்பாக ஒரேதாக நம்ம போட்டு அரைக்கக்கூடாது, கொஞ்சம் பல்ஸ் தந்து தந்து அரைக்கணும். ஏன்னா கொஞ்சம் இது எல்லாமே எண்ணெய் தன்மையுடைய பொருள், கொஞ்சம் எண்ணெய் வெளியப்பட ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம லைட்டாக பல்ஸ் தந்து தந்து இடையில நிறுத்தி நம்ம எடுத்து நம் லைட்டாக கிளறி விட்டுட்டு அரைக்கணும். அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள்.
பாருங்க, இப்ப நான் கொஞ்சம் குற குறப்பா அரைச்சிருக்கேங்க. இன்னும் ஒரு ஒரு பல்ஸ் ரெண்டு பல்ஸ் தரணும். நீங்க நட்ஸுக்கு இந்த நட்ஸை யூஸ் இந்த பவுடர் யூஸ் பண்ணி நீங்க உருண்டைகளா பண்ண போறீங்க, அதாவது நட்ஸ் உருண்டை அந்த மாதிரி எல்லாம் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுட்டு இது கூட நீங்கள் நாட்டு சர்க்கரையோ அது மாதிரி நம்ம கொஞ்சம் நெய் எல்லாம் சேர்த்து உருண்டையாக பிடிச்சிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கஞ்சி கூட சேர்க்க போகிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு பல்ஸ் நம்ம விட்டுக்கலாம். இருங்க காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த பக்குவத்துக்கு அரைச்சிருக்கேன் பார்த்துருங்க. இதுக்கு மேலே அரைச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆக ஆரம்பிச்சுடுங்க. நம்ம இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கணுங்க. அவ்வளோதான், நம்ம நட்ஸ் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ ஒரு சின்ன ஷார்ட் வீடியோவாக காட்டுறேன். அவ்வளோதாங்க, நம்ம நட்ஸ் பவுடர்ஸ் ரொம்ப சூப்பராக ரெடியாயிருக்கு. இதை வந்து நான் வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த நட்ஸ் பவுடரை நான் வந்து டெய்லி இந்த கஞ்சி செய்வாங்க, சத்துமாவு கஞ்சி அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் இந்த ராகியில் செஞ்ச சத்துமாவு கஞ்சி, ரெண்டு நாள் உளுந்து செய்வோம் பார்த்தீங்களா, உளுந்து களி அந்த மாதிரி பண்ணுவேன். டெய்லி நம்ம செய்கிற அந்த கஞ்சியில் ஒரு ஒரு ஸ்பூன் கலந்துக்கலாம். இது வந்து குழந்தைக்கு செய்யும் போதே நான் எடுத்து வைப்பேங்க. குழந்தைங்களுக்கு தனியாக, பெரியவங்களுக்கு தனியாக. பெரியவங்களுக்கு அப்படிங்கும்போது ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒரு ஸ்பூன் தாங்க போடுவேன். குழந்தைக்கு ஒருத்தருக்கு ஒரு ஸ்பூனே போடலாம் நம்ம தாராளமாக. ஒரு ஸ்பூன், இது சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன். ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். இது வந்து பெரியவங்களுக்கு, அதாவது பெரிய எங்களுக்கு செஞ்சதுங்க. குழந்தைக்கு நம்ம எந்த அளவுக்கு போட்டோமோ அதே அளவு ரெண்டு பேருக்கு நான் சேர்த்து போடுறேங்க. இல்லை உங்களுக்கு அளவு கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நான் வந்து ராகி உப்பில் செஞ்சதுங்க. உப்பில் செஞ்சாலும் சரி, ஸ்வீட்டில் செஞ்சாலும் சரி, நம்ம ஒரு ஒரு ஸ்பூன்ஸ் நம்ம கலந்து நம்ம குடிக்கும்போது டேஸ்ட் நல்லா தாங்க இருக்கும். எந்த ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட் எதுவும் தெரியாது. நம்ம டெய்லி இன்டேக்கில் கொஞ்சம் எடுத்த மாதிரியும் இருக்குங்க, ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு அப்படின்னா நட்ஸ் பவுடர் கூடையே கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கணும். நம்ம பொதுவாகவே ராகி களி உளுந்து களி எது செஞ்சாலும் குழந்தைங்களுக்கு அப்படின்னா கொஞ்சம் நெய் சேர்த்துப்போம். நெய் இல்லை தேங்காய் எண்ணெய் எது வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது உண்மையிலே ரொம்ப சத்து நிறைஞ்ச ஒன்று தாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் அடுத்த வீடியோவில் இந்த சத்து மாவு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும், அது மாதிரி உளுந்து களி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேங்க. நான் வந்து பொதுவாக வீட்டிலருந்தே அரைச்சிட்டு வந்துட்டேங்க. ரெண்டுமே தனித்தனியாக அரைச்சிட்டு வந்திருக்கேன். இருங்க காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தான் நான் போட்டு வச்சுருப்பேன். இது உளுந்து சத்து மாவு, அது மாதிரி இது வந்து ராகி உளுந்து களிக்கும் ராகி நம்ம ராகி களிங்கிறது எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ராகியோட அளவு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நார்மல் சத்து மாவுன்னு கூட நீங்கள் சொல்லலாம். இது ரெண்டு நாள், இது ரெண்டு நாள் பண்ணோம் அப்படின்னா பண்ணும்போதெல்லாம் இந்த நட்ஸ் பவுடர் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு தாங்குங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப ரொம்ப சத்துமிக்க ஒன்றுனே சொல்லலாம். இன்னொரு மெத்தடு சொல்கிறேங்க. சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி நம்ம நார்மலாக களி கிண்டும்போது நம்ம கிண்டி தரோம், அது உங்கள் நீங்கள் கிண்ட மாட்டீங்க அப்படின்னா களியெல்லாம் செய்கிறதில்ல அப்படின்னா நீங்கள் இன்னொரு மெத்தட்லேயும் தரலாம். பாருங்கள், இது நான் ஒரு பவுலில் இது கொஞ்சம் அளவுக்கு எடுத்துக்கங்க. ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஒரு நாளைக்கு இந்தளவு எடுத்தோம்னாலே நமக்கு கரெக்டாக இருக்குங்க. இல்லை உங்கள் குழந்தைங்க இன்னும் கேட்குறாங்க அப்படின்னா தர்றதுனால தப்பு இல்லை. கொஞ்சமாக நாட்டு சக்கரை இது ரெண்டும் சேர்த்துட்டு கொஞ்சம் நெய் சேர்க்க போகிறோங்க. நெய் சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சு ஒரு உருண்டை மாதிரி வரணுங்க, அந்த மாதிரி நம்ம பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சு ஒரு உருண்டை மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டேன். இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நான் உருண்டைகளாக பண்ணிட்டேன். இது வந்து என்ன பக்குவம் அப்படிங்கிறது உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்ச பக்குவத்தில் நான் கொஞ்சம் மெதுவாக பண்ணியிருக்கேங்க. உங்கள் குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் ஹார்டாக சாப்பிடுவாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹார்டாக, இன்னும் கொஞ்சம் கூட நம்ம சேர்த்து போட்டு நெய்யோட அளவு கொஞ்சம் கம்மி பண்ணி கூட நம்ம உருட்டிக்கலாம். நம்ம சேர்க்குற நெய்யோட அளவு வேணால் கம்மி பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சுக்கலாங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எதுவாக இருந்தாலும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுங்க. அதுபடி நம்ம நட்ஸ் வந்து ஓரளவுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. என்ன தான் அது அதிக சத்து மிக்கதாக இருந்தாலுமே
அளவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். குழந்தைங்களுக்கு அப்படின்னா இந்த அளவு ஓகே, தாராளமாக சாப்பிட்லாம். இது வந்து இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு நான் போட்டிருக்கேங்க, தாராளமாக சாப்பிட்லாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரே டைமாக சாப்பிடாம காலையில் ரெண்டு ஈவினிங் ரெண்டு கூட சாப்பிட்லாம். பெரியவங்க அப்படின்னா அவங்களும் அவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுக்கு ரொம்ப வயசானவங்க அப்படின்னா அவங்களும் ரெண்டு தாங்க சாப்பிடணும், இல்லை ஒன்று அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடணும். டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இல்லைன்னா செரிமான கோளாறு இருக்கிறவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்த்து நட்ஸோட அளவெல்லாம் எப்பயும் பார்த்து சேர்க்கணுங்க. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு ஒரு வயசுலேருந்து ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு உருண்டை போதுங்க. அதுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம சாப்பிட்றத பொறுத்து ஒவ்வொரு உருண்டைகளாக நம்ம சேர்த்துக்கலாம், சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.